வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி, பனக்கோட்டம், முதுமலை, மசினக்குடி பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் தனியார் விடுதிகள் உள்ளன. ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவோர் பட்டாசு வெடிக்கின்றனர். அதனால் ஏற்படும் சத்தம் மாசு காரணமாக வன உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. வன உயிரினங்களுக்கு தீங்கு செய்வதை தவிர்க்கும் பொருட்டு பட்டாசு இல்லாத பசுமை புத்தாண்டை கொண்டாட வனத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக வன ஊழியர்கள், மசினக்குடி சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் வியாபாரிகளிடம் நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். வனத்துறை உத்தரவை மீறி பட்டாசு வெடிப்போர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருக்கிற விடுதியில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க விடுதியில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து இரவு 9 மணிக்கு மேல காலை 6 மணி வரைக்கும் இந்த சாலைகள் வந்து பயணிக்கக்கூடாது. அதுக்கடுத்ததாக வந்து கேம்ப் ஃபயர் வந்து பண்ணக்கூடாது. அதிக ஒளியிருப்பு பட்டாசுகள் வந்து வெடிக்கக்கூடாது. அதிக ஒளியிருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் இது மாதிரி இது வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து டார்ச் லைட்ஸ் அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான லைட் எல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணி பழங்களோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து தடை செய்யக்கூடாது. இது மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இருக்கிற எல்லா தனியார் தங்கி விடுதலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் பொதுமக்கள் மற்றும் இங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் ஆகியவற்றில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டை வந்து கொண்டாட வேண்டும் என்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டி சுபலாபுரம் பகுதியில் கனிம வனத்துறையினர் மற்றும் போலீஸ் எஸ் ஐ கதிரேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். டி சுபலாபுரத்தில் JCP வாகனத்துடன் டிப்பர் லாரியில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த டி புதூரை சேர்ந்த பே காமன், டி சுபலாபுரம் ராஜேஷ்குமார் மற்றும் டி பெத்திநாயக்கன்பட்டி வசந்தகுமார் ஆகியோரை கைது செய்து கோர்ட் உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். JCP வாகனம் மற்றும் டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் சந்திராபுரத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார், டெய்லர், மனைவி முருகம்மாள், 15 வயது மற்றும் 12 வயதில் மகள்கள் உள்ளனர். சசிகுமாருக்கு மதுப்பழக்கம் உள்ளது. அடிக்கடி அங்குள்ள டாஸ்மாக் மதுக்கடைக்கு சென்று மது அருந்துவது வழக்கம். சனிக்கிழமை வேலைக்கு செல்லாமல் டாஸ்மாக் கடைக்கு சென்று காலை முதல் மாலை வரை ஃபுல் மாப்பில் மட்டையாகினார். கொதிப்படைந்த முருகம்மாள் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி கடை முன்னமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக பெண்கள் திரண்டனர். பயந்து போன டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு எஸ்கேப் ஆகினர். கூலி தொழிலாளர்களின் குடும்பத்தை சீரழிக்கும் டாஸ்மாக் கடையை மூடும் வரை போராட்டம் தொடரும் என பெண்கள் ஆவேசமடைந்தனர். என்ன செய்யறாரு? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வளையல்கார தெருவை சேர்ந்த தமிழருவி என்பவர் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட் அருகே ஸ்வீட் கடை வைத்துள்ளார். சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு 2-வீலரில் 3 பேர் வந்தனர். அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசினர். ஒன்று மட்டும் கடை மீது விழுந்து வெடித்து தீ பற்றியது. ஊழியர் நந்தகுமார் தீயை அணைக்க முயன்றார். அவருக்கு காயம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையின் பெரும்பகுதி சேதமடைந்தது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வி கூட்டு ரோட்டில் இருந்து பிராய்லர் கோழிகளை ஏற்றிக்கொண்டு வேப்பூர் நோக்கி சரக்கு வேன் சென்றது. வேனை வரஞ்சரம் அருகே உள்ள இயனூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார், வயது 45 என்பவர் ஓட்டினார். அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், மருதை என்பவர்களும் இருந்தனர்.
சின்ன சேலம் அருகே கிருஷ்ணபபுரம் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த சொகுசு பஸ்ஸும் சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதின. சரக்கு வேன் முற்றிலும் நொறுங்கி பள்ளத்தில் விழுந்தது. சம்பவ இடத்திலேயே டிரைவர் குமார் வேல்முருகன் இறந்தனர். மருதை படுகாயமடைந்தார். இதேபோல் சொகுசு பஸ்ஸின் முன்பகுதியும் நொறுங்கியது. டிரைவர் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். காயம்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர கொட்டகையில் 30 தப்பாமே 5 ஆண்டு திருப்பாவை முற்றோதல் நிகழ்ச்சி திருப்பாவை பாடலுடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து 4 ரத வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். விஸ்வ ஹிந்து பரிஷத் துறவிகள் பேரவை மாநில அமைப்பாளர் சரவண கார்த்திக் தலைமை வகித்தார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் தலைவர் வெங்கடேசன், VHP தேசிய இணை செயலாளர் நாகராஜன், சடகோப ராமானு ஜீயர் மற்றும் 80 பஜனை கோஷ்டிகள் இதில் பங்கேற்றனர். ஊர்வலம் 4 ரத வீதியில் சுற்றி வந்து ஆண்டாள் சன்னதியில் மங்கள பொருட்களை சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடு நடந்தது. திருத்தணி முருகன் கோவிலில் வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் வகையில் மலை கோவிலுக்கு 365 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் வருடத்தின் கடைசி நாள் திருப்புகழ் திருப்படி திருவிழா விமரிசையாக நடக்கும். இன்று காலை 365 படிகட்டுகளிலும் மஞ்சள் குங்குமமிட்டு தேங்காய் உடைத்து திருப்படி திருவிழாவை இணை ஆணையர் ரமணி, அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் துவக்கி வைத்தனர். கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருப்புகழ் பாடிய வண்ணம் 365 படிகளுக்கும் பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் பூசுகின்றனர், கற்பூரம் ஏற்றுகின்றனர். பின்னர் மலை கோவிலில் முருகனை கும்பிடுகின்றனர். மாவட்டம் சின்னமனூரில் விளையும் செங்கரும்புகளை சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கொள்முதல் செய்கின்றனர். தமிழக அரசு பொங்கல் தொகுப்பிற்காக கொள்முதல் செய்வார்கள் என ஆவலுடன் உள்ளனர். செங்கரும்புகள் நன்கு வளர்ச்சியடைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. செங்கரும்புக்கு உரம், வேலையாட்கள் கூலி உள்ளிட்ட கூடுதல் செலவினங்கள் ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் விலைக்கு அரசு மற்றும் தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்வார்கள் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெக்குந்தி அருகே ரயில்வே மின்சார கம்பிகளை மாற்றும் பணியை தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து பார்க்கிறது. மொத்தம் 16 பேர் பணியில் ஈடுபட்டனர். எதிர்பாராத விதமாக தொழிலாளர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. ஜார்க்கண்டை சேர்ந்த ஸ்ரீராம், நந்தலால், ஸ்ருதிகோ, சூராம் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். சக தொழிலாளர்கள் காயம்பட்டவர்களை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் சூராம் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். இதனால் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பார்வையிட்டார். திமுகவின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதற்கு புதுச்சேரி திமுகவினர் தமிழிசையை சாடினர். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த விவகாரம் குறித்து பேசினார். புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் பிஜேபியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியை சேர்ந்த நாமினேட் எம்எல்ஏக்களும் ஒருத்தர் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. அதாவது பிஜேபி சேர்ந்த துணைநிலை ஆளுநர் அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க என கூட இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை.
அப்ப அந்த அம்மாவை வந்து நேரில் சந்திக்கும் போது நம்முடைய புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநரை நேரில் சந்திக்கும் போது பல பிஜேபி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அம்மா என்னுவாங்க அக்கா என்னுவாங்க காலில் விழுவாங்க, இதெல்லாம் உண்மைன்னு அவங்க நம்பிடக்கூடாது. இவங்களாம் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, இவங்களாம் உங்களுக்கு சகோதரர்களும் கிடையாது. வந்து பார்க்கும்போது அம்மா வணக்கம்மா அப்படின்னுவாங்க, அக்கா வணங்குங்கன்னுவாங்க. இந்த அம்மா அக்கா உறவு வச்சுக்கிறவங்கலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பாதிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், அரசியல் ரீதியாக கூட இருக்கணும், அது கூட இல்லை. இதை வந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களை கேட்டால் இப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறோம், துணைநிலை ஆளுநருடைய ஆளுநருடைய தவறு எதுவாக இருந்தாலும் அதிமுக மக்கள் மன்றத்தில் சுட்டி காட்டிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை மீறி நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு உரிய இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து எப்போதும் வந்து என்ன கிட்ட குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் அத்துமீறி யார் செயல்படுறோம் நாங்கள் சொல்கிறோம், அது வேற. எங்களுக்கு அவங்க கூட பதில் சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய துணைநிலை ஆளுநருடைய அவமரியாதை தாறுமாறான பல்வேறு விமர்சனங்களுக்கு ஏன் புதுச்சேரியில் இருக்கின்ற பிஜேபியில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் வந்து ஒரு சின்ன பதில் கூட சொல்ல மாட்டேங்குது? அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம், பிஜேபியும் திமுகவும் இங்கே வந்து கள்ள உறவில் இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் தொடர்ந்து கள்ள உறவுல இருந்து வராங்க. சில நேரத்தில் நேரடியான உறவிலும் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. இது வந்து மக்கள் வந்து இவங்களுடைய சுயநலமிக்க இந்த தவறான உள்நோக்கம் கொண்ட இருட்டறையில் ஏற்படுகின்ற இந்த கூட்டணியை மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி 22ஆம் தேதி நடக்கிறது. அதையொட்டி மதுரை SS காலனியில் உள்ள RSS அலுவலகத்தில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அட்சதை வழங்கும் விழா நடந்தது. மதுரை ஆதீனம் ஸ்ரீ அரஹர தேசிக திருஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமை வகித்தார். சாரதா சமிதி ஸ்ரீ சதாசிவபிரியா, ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஸ்ரீ பிரபானந்தா, ராமகிருஷ்ணா தபோவனம் பரமானந்த சுவாமிகள், சின்மயா மிஷன் ஜிதேஷ் சைத்தன்யா ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆட்சதை வழங்கினர். சங்கத்தை பத்தி யார் அவருக்கு தெரியல, என்னிடமே கேட்டாங்க நீ அயோத்தியில கோயிலுக்கு கட்டி முடிப்போன்னு கட்டி காட்டுறாங்க, சொல்ல மாட்டோம் சொன்னதை செஞ்சு காட்டு. ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க, என்ன அருமையாக சொல்லியிருக்கார் கம்பநாட்டு ஆழ்வார், ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 கழித்து வாவந்து எம்பின்னு அரசன் என்றாள். இந்த காலத்துல பதவியை புடிச்சுக்கிட்டு விடமாடங்கானுவோ, 5 வருஷத்துல உயிரே போயிருது, அப்படி இருந்தும் கூட நானே நிரந்தரங்கிறான். மீஞ்சுக்கு அங்கெல்லாம் இருக்கு, சாமிகிட்டெல்லாம் இருக்கு, எந்த பயிரோளுக்கு தெரியுது. ஆனா நம்ம அவரை ஏன் இன்னைக்கு எல்லாரும் வணங்குறோம், ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம்? போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போன்னு சொல்லாலும் பரவாயில்ல, கடைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு, மன்னவன் தான் உத்தரவுன்னு. அப்பா அவர் சொன்னாரா, மன்னவன் பணி என்றாயில் நுண் பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றவாறு, மின் ஒளி காடகம் இன்றே போடும் என்று விடையும் கொண்டிருக்கார். பதவியை தூக்கி எரிஞ்சிட்டாரு எங்க அவதாய ராமன். விழாவில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை மதுரை மாவட்ட பொறுப்பாளர் மங்கள முருகன், துணைத் தலைவர் ராஜசேகரன், RSS பொறுப்பாளர் மகேஷ், விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் சுதாகர், ஸ்ரீனிவாசன், கோவிந்தராஜன், கோட்ட பொறுப்பாளர் பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாவட்டம் அடப்பாறையில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1997 படித்த மாணவிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தனர். அனைவரும் மீண்டும் பள்ளியில் ஒன்றிணைய முடிவு செய்து வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அனைவரையும் இணைத்தனர். 40 முன்னாள் மாணவிகள் சீருடை அணிந்து பள்ளியில் சில விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்து பள்ளியின் தாங்கள் பயின்ற வகுப்பு அறைகளை பார்த்து மகிழ்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கும்மியடித்து ஆடிப்பாடி ஆனந்தம் அடைத்தனர். பள்ளிக்கும் நிதி வழங்கினர். 26 ஆண்டுகளுக்கு பின் பள்ளி முன்னாள் மாணவிகள் ஒன்றிணைந்து தங்களின் மலரும் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் மனைவி சரஸ்வதி, வயது 81. இவர் 10 ஆண்டுகளாக யோகாவில் அசத்தி வருகிறார். முதுமையிலும் பல சாதனைகளை அசராமல் செய்கிறார். ஏற்கனவே 2018 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து அசத்தினார். அதை லிம்கா புக் ஆப் ரெக்கார்ட் நிறுவனம் சாதனையாக அங்கீகரித்தது. இப்போது இடைவிடாமல் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து மீண்டும் அசத்தியுள்ளார். 45 நிமிடம் 59 வினாடிகளில் இதை செய்து முடித்தார். இந்திய புக் ஆப் ரெக்கார்ட் நிறுவனம் இதை சாதனையாக அங்கீகரித்தது. சரஸ்வதியின் மருமகள் ஒரு யோகா ஆசிரியை, மஸ்கட்டில் வசிக்கிறார். சரஸ்வதி அங்கு சென்றிருந்தபோது மருமகள் யோகா கற்றுக் கொடுத்தார். அன்று முதல் தொடர்ந்து யோகா செய்து வருகிறார். இப்போது சொந்த ஊரில் வசித்தாலும் சரஸ்வதி யோகாவை கைவிடவில்லை. வந்து சரஸ்வதி என் பேர். நான் பெங்களூரில் பிறந்தேன். அப்புறம் அலவந்திபுரத்து வாக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என் மாட்டு பொண்ணு வந்தால் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு முதலேருந்து சொல்லுவோம் என்னை யோகா கற்றுக்கோன்னா நான் கற்றுக்கல. ஆனால் இப்போ 7 வருஷமாக நான் கற்றுண்டேன். கற்றுண்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. ரொம்ப நான் நிறைய சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அதில் லிம்காலையும் வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா புக், அதுலேயும் நான் இன்றைக்கி 108 சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டேன். 7 வருஷமாக கற்றுக்கிறேன். இப்போ 80 வயசு ஆகுது. 80 முடிஞ்சு விட்டு உடம்புக்கு நல்ல நன்மை இருக்குது. ஆனால் சுறுசுறுப்பாக இருக்குது. காலத்துலேருந்து ராத்திரி வேணால் என்ன வேலை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் இதுவாக மாட்டேங்கிறது. சோர்வாக இல்லை, படுக்கணும்னு தோணாது. ஆர்வம்ன்றது என்னுடைய மாட்டு பொண்ணுடைய ஆர்வம் தான். அவள் கற்றுக்கோமான்னு கற்றுக் கொடுத்தா அது வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் நான் பண்ணிட்டுருக்கேன். ஈஸி, அது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு 108 போனதே தெரியல. முடிச்சு கொடுத்து அவள் கை தட்டும் போது தான் தெரிஞ்சது எனக்கு 108 ஆயிருக்குன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டுக்க 324 பண்ணியிருக்கேன் நான்.